விடுதலை செய்யக்கோரி நளினி ரவிச்சந்திரன் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விசாரணைக்கு உகந்தது அல்ல என்ற காரணத்தை கூறி நளினி மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோரது மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், இந்த வழக்கு குறித்து விரிவா பதிவு செய். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்குல ஆயுள் கைதிகளாக இருக்கக்கூடிய நளினி முருகன் உட்பட ஏழு பேரை விடுதலை செய்ய கடந்த 2018 செப்டம்பர் 9ஆம் தேதி தமிழக அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியது. செப்டம்பர் 14ஆம் தேதி ஆளுநர் ஒப்புதலுக்கு அப்போது அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அரசினுடைய அந்த தீர்மானம் அனுப்பியதுல காலதாமதம் ஏற்படுவதனால அவருடைய ஆளுநருடைய ஒப்புதலுக்கு காத்திருக்காமல் தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்றுதான் நளினி மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோர் வந்து தனித்தனியே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கினுடைய நீண்ட விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நளினி வந்து தடா சட்டப்பிரிவில் தண்டிக்கப்பட்டாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக சிறப்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நகலெல்லாம் சமர்ப்பிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில அந்த தீர்ப்பு நகலும் சமர்ப்பிக்கப்பட்டது. இறுதியாக விசாரணை நடைபெற்ற போது நளினி சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் வந்து அந்த அமைச்சரவை தீர்மானத்தின் அடிப்படையில ஆளுநர் வந்து முடிவெடுக்காமல் இருப்பதும் 2 ஆண்டுகளுக்கு மின் அமைச்சரை பரிந்துரை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததும் வந்து இது வந்து சட்ட விரோதமானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்றெல்லாம் வாதிட்டார். மேலும் வந்து ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் வந்து மாருராம் என்பவர் வழக்குல ஆளுநர் வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படவில்லை என்றால் உயர்நீதிமன்றம் தலையிடலாம் என்று அந்த உத்தரவையும் சுட்டிக்காட்டி அதை பிரதானமாக சுட்டிக்காட்டி அது வாதிட்டு அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக ஆளுநர் செயல்பட்டிருப்பதனால உயர்நீதிமன்றமே அதை வந்து சட்டவிரோதம் என அறிவிக்கலாம் என்றும் வந்து அவர் வாதிட்டார். அப்போது அதாவது கடந்த விசாரணையின் போது குறிப்பிட்ட தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றம் போல் விடுதலை செய்வது தொடர்பாக உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்றும் அதற்கு உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனாலும் நளினி தரப்பு வழக்கறிஞர் வந்து விடுதலை செய்ய கோரவில்லை என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஆளுநர் ஒப்புதலுக்கு காத்திருக்காமல் வந்து விடுதலை செய்ய முடியும் அரசுக்கு உத்தரவிட தான் தாங்கள் கோருவதாக கேட்டிருந்தனர். இந்த வழக்கு விசாரணையின் போதுதான் அரசு தரப்பில் ஆஜரான இந்த அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் எங்களுக்கும் கருணை உள்ளது என்றும் நளினிக்கு விதிக்கப்பட்ட வண்ண தண்டனை ஆள் தண்டனை குறைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் வந்து சுட்டிக்காட்டினார். ஆளுநருடைய அதிகாரத்தில் உச்சநீதிமன்றம் விலக்கியுள்ளதாக கோரிய அவர் வந்து விடுதலை தொடர்பாக ஆளுநரனுடைய கையெழுத்து அவசியம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதாகவும் இதுல உயர்நீதிமன்றமே பரிசீலிக்கலாம் என்றும் வந்து அவர் தெரிவித்திருந்தார். இந்த வாத பிரதிவாதங்கள்லாம் முடிந்ததுதான் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இன்றைக்கு காலை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு தலைமை நீதிபதி முனீஸ்வரநாத் பண்டாரி நீதிபதி என் மாலா ஆகியோருடைய அமர்வு வந்து அந்த மனுக்களை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விசாரணைக்கு உகந்ததல்ல என்று தெரிவித்திருக்கிறார். நாங்கள் உத்தரவிட முடியாது, நாங்கள் டைரக்ட் செய்ய முடியாது என்ற அந்த வார்த்தையும் அவர் வந்து அந்த தீர்ப்பில் பயன்படுத்தியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.